ஜெய் சீதாராம், அரியன் பாதுகாதாசன். இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னா, உண்மையான ராம பக்தர்கள், ராம பக்தர்கள்னு இல்லை, உண்மையான துறவி இல்லை உண்மையான இறை பண்பு உள்ளவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னா, அவங்க எந்த ஒரு அரசியலமைப்பையும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. தர்மத்தை மீறி நடக்க மாட்டாங்க. அடுத்தவங்க வீட்டில் போய் மேக்ஸிமம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று ஒரு பொருள் இலவசமாக தராங்கன்னா அதை போய் வாங்க விரும்பப்பட மாட்டாங்க. அறத்தோடு நடப்பாங்க. எந்த ஒரு அமைப்பிலும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க பக்தி ஒன்றே குறிக்கோளாக இருப்பாங்க. இறைவனுக்கு தொண்டு செய்கிறத தவிர மீதி எதுலேயுமே அவங்களோட கான்செப்ட் இருக்காது. இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையான பக்தர்கள். அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே வச்சுக்கூடாது. அவங்களுக்கு நம்ம வந்து அரணாக இருக்கணும். பகவானை தவிர வேறு சொத்தை இறைவனுடைய திருவடி தான் அவங்களுக்கு சொத்து. வேறு எதுவுமே அவங்க மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. வீடு, வய, வாச, புள்ள, பொண்டாட்டி, அப்பா, அம்மா, இதெல்லாம் வந்து அவங்க ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. இதே இந்த உலகத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்குது, ஓகே. பகவானை அடையிறதை மட்டுமே குறிக்கோளாக இருத்தோன்னாலும் பண்ணுவோம். அதோட சிந்தனையிலே இருப்பாங்க. அவங்களாம் உண்மையான பக்தர்கள். அப்படி ஒரு பக்தர்கள் இருக்காங்க, நிறையா இருக்கிறாங்க. பார்க்கறது அரியுது. ஏன் அரியுதுன்னா, அவங்கள தன்னை வந்து யாரும் பிரபலியப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரபலியப்படுத்திக்கணும் ஆசையே இருக்காது அவங்களுக்கு. இவங்கெல்லாம் உண்மையான ராம பக்தர்கள். இவங்கெல்லாம் உண்மையான வைஷ்ணவர்கள். இவங்கெல்லாம் உண்மையான சிவனடியார்கள். இது மாதிரி உண்மையான இறைப்பண்பு உள்ளவங்க தான் செய்கிற காரியம் வந்து இந்த உலகம் நன்மைக்காக இருக்கணும், அடுத்த வர ஜென்ரேஷனுக்காக இருக்கணும், அடுத்தவங்களுடைய நலனுக்காக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. தனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மனுஷனை கம்பிட்டிங்கன்னா, அந்த அப்படி ஒரு இறை பண்பு உள்ளவங்கள பார்த்தா அவங்கள வணங்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவங்களும் இறைவனும் ஒன்று தான். ஜெய் சீதாராம்.